தமிழ் உறவுகளுக்கும் தளபதி ரசிகர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இது நம்முடைய இன்றைக்கையோட ரெண்டாவது வீடியோ. தொடர்ச்சியாக நீங்கள் தளபதி ரசிகர்களாகி நீங்கள் தந்து கொண்டிருக்கின்ற ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்து கொண்டு, தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிவித்து கொண்டு, அதாவது இன்றைய வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி ரெண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுக்குழு கூட்டம் இன்றைய தினம் நடத்தப்பட்டிருக்கின்றது. இது புஷி ஆனந்த் தலைமையில் நடத்தப்பட்டிருப்பதாக இதற்கு முன் போட்டிருந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். தளபதி விஜய் அவர்கள் நேரடியாக கலந்து கொள்ளவில்லை என்ற கருத்தையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் கிடைச்சிருக்கு. அதாவது தளபதி விஜய் அவர்கள் 5 நிமிடம் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக இந்த மீட்டிங்கில் வந்து தளபதி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அவர் என்ன பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு இந்த கட்சி நிர்வாகிகள் எப்படி நடந்து கொள்ளணும், அடுத்த கட்ட நகர்வுகள், அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக முக்கிய தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு, அதாவது அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளிடம் கையொப்பம், அதாவது ஒப்புதல் பெறுவதற்கான கையொப்பத்தினையும் பெற்றுக்கொண்டதாகவும் செய்தி வழியாக இருக்கின்றது. ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்டதில் முதலாவது கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருந்த முக்கியமான முடிவுகள் என்ன, அந்த முக்கியமான முடிவுகள் என்ன என்பது பற்றி பல விதமான கேள்விகளும் தற்போது ஊடகங்களிலே பரவக்கூடியதை காணக்கூடியதாக இருக்கின்றது. நமக்கு தெரிஞ்ச வட்டத்திலிருந்து அறியக்கூடிய செய்தியாக இருந்தது, தளபதி அவர்கள் நிர்வாகிகள் அடுத்த கட்ட செயற்பாடுகள் எவ்வாறு செயல்பட வேண்டும், வருகின்ற விமர்சனங்களை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், அடுத்த கட்ட பணிகள் என்னென்ன நாம் செய்ய வேண்டும் என்பது தொடர்பான விடயங்கள் இந்த கூட்டத்திலே பேசப்பட்டதாகவும் செய்தி வழியாக இருக்கின்றது. அந்த தகவலையும் வந்து நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு பார்க்க போகிறோம். அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் திறக்கப்பட்டது தொடர்பாக, அதாவது அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது தொடர்பாக நடிகர் வடிவேலுவிடம் கேள்வி கேட்கப்படுகின்றது ஊடகங்களால். தமிழக வெற்றி கழகம் என்று நடிகர் விஜய் வந்து கட்சி தொடங்க, இது தொடர்பான உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன சொல்ல முடியும், அவ்வளவுதான். அதாவது அவர் சொன்ன தோரணை தானே, அந்த தோரணை ஒரு நக்கலான ஒரு தோரணை தான் அது. அதாவது இந்த வடிவேல் வந்து என்னதான் பட்டாலும் வந்து அவர் திருந்தைய மாட்டார், அந்த மனுஷனுக்கு நன்றி என்று சொல்கிற ஒரு விஷயம் வந்து அவருக்கு கடைசி வரைக்கும் அவருக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது வந்து நம்ம வந்து அவர் இப்படித்தான் பேசுவாருங்கிறத நம்ம எதிர்பார்த்தது தான், என்ன அவருக்கு தெரியும் அவர் ஒரு திமுகவுக்கு சம்மதிக்கக்கூடிய ஒரு ஆள் என்ற அடிப்படையில் அவர் கண்டிப்பாக அவர் வந்து அப்படி தான் பேசியிருப்பார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த இதே வடிவேல் வந்து இவருக்கு எவ்வளோ விஷயங்களில் அந்த கேப்டன் மனசு வந்து உண்மைக்கு யாருக்குமே வராது. அந்த கேப்டன் அவர்களுக்கு வந்து இவர் என்ன மாதிரி விமர்சனங்களை வச்சார் உங்களுங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோவை அந்த கேப்டனை வந்து அவர் விமர்சித்தது நான் இந்த காரணத்தோடு தான் இந்த வீடியோ போட்டு காட்டுறேன். இந்த வீடியோவை பாருங்க. சொல்லக்கூடாது கேப்டனா, கேப்டன் எது கேப்டன், எதுக்கா கேப்டன், என்னே தண்ணியை போட்டுக்கிட்டு போகிற கேப்டனா, தண்ணியில் மிதக்கிற கப்பலை ஓட்டவனுக்கு பேர் தான்டா கேப்டனு, எந்நேரமும் தண்ணியில் மிதக்கிறவனுக்கு பேர் கேப்டன் கிடையாது. தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டுறவங்க பேர் தான் கேப்டன், என் நேரம் தண்ணியில மிதக்கிறவங்க கேப்டன். பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நம்மளை பத்தி பேசியிருந்தா நம்ம என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்போம். ஆனா உண்மையிலேயே வந்து இந்த, அதாவது இப்படியான விமர்சனங்களை வந்து கேப்டன் விஜயகாந்தை நோக்கி வந்து வடிவேலு வைக்கும்போது நடிகர் ரஞ்சித் அவருக்கு மிகவும் நெருக்கமான, கேப்டனுக்கு நெருக்கமாக இருந்த ஒருத்தர், அவர் வந்து கேப்டன்கிட்ட வந்து வடிவேலு வந்து உங்களை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, உண்மையிலேயே யாருக்குமே இந்த மனசு வராது. கேப்டன் என்ன சொன்னார் அப்படிங்கிறத வந்து ரஞ்சித் அவர்கள் ஒரு நேர்காணலில், அதாவது ஒரு ஊடக சந்திப்பில் வந்து அவர் சொல்கிறாரு. உண்மைக்கு அதை கேட்கலாம், உண்மைக்கு பிரமிப்பாருக்கு ஒரு மனுஷன் எப்படி இருக்கேலுமா அப்படின்ற மாதிரி. நம்ம அந்த வீடியோவை நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். அண்ணா, இப்போ போன வாரம் 10 நாளைக்கு முன்னாடி தான் திரு திருவா உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசுனாங்களே, உங்ககிட்ட பேசுகிறாங்க நீங்கள் ஒன்றுமே சொல்லிக்கலையே, அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, ரஞ்சித்து அவன் பாவம் ஏதோ ஒரு கட்சியில் வேலைக்கு சேர்ந்துருக்கான், அந்த கட்சி தலைமை சொன்னதை செய்கிறான், ஏதோ பணம் கிடைக்குது, இதனால என்ன திட்டி அவனுக்கு பணமும் பதவியும் கிடைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு நண்பனாக நான் கூட புரிஞ்சுக்கலன்னா இவங்களை யார் புரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை பார்த்துருப்பீங்க. இதுதான் வடிவேலுக்கும் விஜயகாந்துக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு, அதாவது ஒரு சக நடிகர் என்ற அடிப்படையில் கூட வந்து கேப்டன் விஜயகாந்த் அவருடைய சாவுக்கு எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாமல் எந்த விதமான வருத்தங்களும் தெரிவிக்காமல் இருந்த ஒரு மனுஷன்தான் இந்த வடிவேலு. அதாவது அவருக்கு வந்து அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் முக்கியம், நான் வெளியில் பேசக்குள்ள வந்து ரசிகர்களுக்காக நான் பிரார்த்தனை செய்ய வந்தேன், அது செய்ய வந்தேன், இது செய்ய வந்தேன்னு சும்மா வாயால் பேசுவாரே தவிர
ஒரு அடிப்படை ஹியூமானிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை மனித நேயம் கூட இல்லாத ஒருத்தர் தான் இவர். இவர் வந்து இன்றைக்கு வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் ஊடகங்களை சந்திக்கும் போது தளபதி விஜய் அரசியல் வருகை தொடர்பாக கேட்கப்பட்டதுக்கு ஒரு ஒரு நக்கலான ஒரு பதில் சொல்லிட்டு அவர் கடந்து போய்த்தார். இதில் நம்ம பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் ஒன்றும் இல்லை. அவர் நக்கலாக வந்து அதாவது கட்சி ஆரம்பிச்சிக்காரு, இது தொடர்பாக அவங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி கடந்து போய்த்தார். அவர் நிறைய விஷயங்கள் பேச இல்லை, ஆனால் கண்டிப்பாக வந்து அவர் வந்து இது தொடர்பாக ஒரு நெகட்டிவான விஷயங்களை பேசுகிறதுக்கு ஆரம்பித்தார்னு சொன்னால் நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் அதை கண்டிப்பாக வந்து அவரை வெச்சு செய்கிறதுக்கு இருக்கிறோம். அவர் வெச்சு செய்கிறதுக்கு இருக்கணும்னா இப்படி தானே ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் வருதுன்னு சொன்னால் ஒரு அரசியல்னு சொல்லக்குள்ள ஒரு ஒரு தனி மனுஷன் வந்து ஒரு அரசியலுக்கு வரக்குள்ள வந்து பல விமர்சனங்கள் வரத்தான் வேணும். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களுக்கு நம்ம ஒரு நாளும் பதிலளிக்க போகிறதும் இல்லை. ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு அதில் உள்ள நல்லதை ஏற்றுக்கொண்டு கெட்டதை விலக்கி கொண்டு போகலாம். ஆனால் வந்து ஒரு தனிநபர் விமர்சனமும் ஒரு 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 ஆக்கப்பூர்வம் இல்லாத ஒரு விமர்சனம் வரக்குள்ள வந்து அதுக்கு கண்டிப்பாக நம்ம பதிலளிக்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இன்றைக்கி நடந்திருக்கு. தொடர்ச்சியாக நம்ம வீடியோ போட்டு வரவங்களுடைய ஆதரவு தேவை, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.